ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பேய் நம்பிக்கை இருக்கும். ஏன் இவ்வளோ கிண்டலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து சரி, இப்போ நம்ம டீனேஜாக இருக்கும்போது சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த லைஃபை நீங்கள் கடந்து வந்திருக்கும் போது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனதாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாம் அளவுக்கு போய் எழுத போன ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்துச்சுனாவே நம்மளுக்கு சின்னதாக ஒரு பயம் வரும். அப்போவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதையெல்லாம் நம்மளுக்கு கண்ணு முடிய வரும். இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம இந்த ரெண்டு எக்ஸாம் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்ச சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச லொக்கேஷன்ல இருந்திருக்காது, தப்பி தவறி வேற எங்கேயாவது இருக்கும், ஆனால் அந்த ரூமில் நான் மட்டும்தான் இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது வந்து ரீசன்ட் டைமில் கூட எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது என்னோட லைஃப்பில் மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் போயிருக்கலாம், இல்லைங்கிறது ஒரு ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் லடாக் போயிருக்கலாம், கேரளா எங்காலும் டூர் போயிருக்கலாம். ஸோ அப்படிலாம் போனப்ப உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும், நீங்கள் வித்தியாசமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம். என்னடா பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா, நம்ம மனிதசக்திக்கு மீறி ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அதை நம்ம பெயினை கூட வச்சுக்கலாமே, சிம்பிள் டேர்மில் பெயினை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம். இதையே இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ரெண்டு இடங்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதிகமான பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸால் நம்பப்படுறது, அங்கே வந்து பேய்கள் இருக்கலாம், பேய்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நம்பக்கூடியது, சுற்றி இருக்கிற மக்களும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அப்படி எந்த இடத்தை பத்தி சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்க? நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான இடத்தை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா ராஜஸ்தான்ல வந்து வெறும் பாலைவனமா தான் இருக்கும், சரியான வந்து பொருளாதாரம் கிடையாது, ரொம்ப மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாம எங்க பேய் கதைகளா இருந்துச்சு நீங்க நினைக்கலாம். ஸோ இதை பத்தி பல பேர் பேசியிருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு ஆட் பண்ண போறேன். வாங்க டாபிக்ல போலாம். ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிற அல்வா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாக்ரா ஃபோர்ட் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்க்கறக்கே ரொம்ப சேதம் அடைஞ்சு காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பயங்கரமாக வந்து செல்வ செழிப்போட அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த ஏரியா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த ஒரு பஞ்சாப் மாநிலத்தை மன்னன் தான் வந்து ரூல் பண்ணியிருக்காரு, அவங்களை வந்து நல்லா வச்சிருந்திருக்காரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சிகள் மாறும்போது பார்த்தீங்கன்னா, சட்டர் சிங் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்க்கறக்கே ரொம்ப பேரழகின்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து இப்போ நம்ம மீனாட்சி அம்மனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க, சிவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற வந்து கதைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேரழகு கொண்ட ஒரு அரசி தான் வந்து பிரின்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானில் சட்டர் சிங் அவங்களுக்கு பிறந்தவங்க. ஸோ அவங்களும் அந்த கோட்டையில் தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள சுற்றி வந்து ஒரு மந்திரவாதின்னு சொல்லப்படுறாங்க. இது வந்து ஒரு கதை தான், இது வந்து எதுவுமே உண்மையு ப்ரூவ் பண்ண கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு மந்திரவாதி வந்து இவங்க அழகாக பார்த்து ரொம்ப மயங்கிடுறான். ஸோ எப்படியாவது அந்த பொண்ணை வந்து அடைஞ்சே தீரணும், ஸோ வந்து லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த தாந்திரிகம் மாந்திரிகம்லாம் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை எப்படி மாய்க்கலாம்னு பிளான் பண்ணுறான். ஸோ இப்படி வந்து ஊருக்குள்ள அவன் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள யாருமே விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவன் வந்து மந்திரவாதி. ஸோ உள்ளே வந்தானா கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து பிரேனஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் அப்படின்னு ஊர் மக்களுக்குலாம் ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அந்த ஊருக்காரங்க மேலே வந்து அந்த மந்திரவாதிக்கு பயங்கரமாக ஒரு கோவம் இருந்துச்சு. இது பார்த்தாதான் அந்த இளவரசி மேலே வந்து அவன் ரொம்ப பேராசை வச்சிருந்தா, அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அவ்வளோ அழகாக இருக்கலை, எப்படி இவ்வளோ மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோட சுற்றிட்டு இருந்தான். ஸோ அப்படி வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனைக்குள்ளே வேலை செய்கிற ஒரு அரண்மனை ஒரு சர்வன் வச்சுக்கலாமே, அந்த சேவகம் பண்ணுற வந்திருப்பாங்களே அந்த ஆள் வந்து இவனுக்கு வந்து கான்டாக்ட் தரான். ஸோ அவனுக்கு வந்து இவன் பொற்காசுகள் கொடுத்து வந்து அவனை மயக்கி, ஸோ அந்த கோட்டைக்கு எப்படியாவது உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பல டிப்ஸ் கேட்குறான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ராணிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிய வரும்போது அந்த ராணிக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது வந்து இந்த பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பிடிக்கும் வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிடறான். ஸோ என்ன யூஸ் பண்ணுறான்னா அந்த பர்ஃப்யூமில் வந்து நம்ம மந்திரம் வந்து கலந்துட்டா, அந்த மந்திர வார்த்தைகளை கலந்துட்டா அந்த பர்ஃப்யூமை வந்து அந்த ராணி வந்து மோந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவளை வந்து நம்ம வலையில் விளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கணக்கு போடுறான். ஆனால் அந்த பிரின்சஸ் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு பிரின்சஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் பிரின்சஸ் இருக்க மாதிரி அவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருந்திருக்காங்க. அவன் கொண்டாந்து கொடுத்த உடனேமே அவன் வந்து உருவம் மாதிரி தான் வரான், உருவ மாதிரி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இளவரசிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இவன் வந்து ரொம்ப சரியில்லையே, என்ன நம்மளுக்கு ஒரு பிடிப்பானமே இல்லாமல் இருந்துச்சு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மோந்து பக்கத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணிடுறாங்க, ஓகே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பூச்செடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லில் வந்து தூக்கி போடுறாங்க. எது அவன் கொடுத்த அந்த பெர்ஃப்யூம் மந்திரம் கலந்து கொடுத்த அந்த பெர்ஃப்யூம் வந்து தூக்கி போடுறாங்க. உடனே அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறி அந்த கல்லே வந்து அவன் மேலேயே யார் அந்த கொடுத்த அந்த மந்திரவாதியே போய் மந்திரவாதி மேலேயே போய் விழுந்துருது. அந்த மந்திரவாதி கிட்டத்தட்ட அங்கேயே ஸ்பாட் அவுட் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வெயிட்டாக இருந்திருக்குது, அவனால் எந்திரிக்க முடியல, யார் வந்து தூக்கினாலும் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக அது மாறி இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த இளவரசிக்கு வந்து ஓகே சப்போஸ் இதை நம்ம மோந்து பார்த்துருந்தோம்னா நம்ம நிலைமை வந்து இவங்க கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் அவன் சாகரக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த மக்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருந்துச்சு, அந்த கிராம மக்கள் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த இளவரசி மேலே வந்து நீ அழகுல தானே வந்து ரொம்ப ஓவராக இந்த மாதிரி பண்ணிட்ட, என்னை வந்து நீ கொல்ல பார்த்து என்னையே நீ கொண்டுட்டில, நான் என்னாலேயே என் கையில் சாக மாதிரி வச்சுட்டில்ல. ஸோ உன்னோட அழகெல்லாம் அழிஞ்சு போய் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக மாறின்னு சொல்லிட்டு சாக மட்டும் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவன் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் ஒரு பெரிய போர் வருது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வந்து இந்த போர் பெருசாக லாங்காக போயிட்டு இருக்கு. அந்த 1.5 மாதம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டு மன்னன் வந்து இவங்களை வந்து கொண்டுறான், யாரும் இந்த
இந்த இளவரசி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இளவரசி வந்து கொண்டுறான். இந்த இளவரசி கொண்டதுக்கப்புறம் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வாழத்தகாத, அந்த இடத்துல வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா யாராவது வந்து பக்கத்தில் வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டோட கூரை வந்து இடிஞ்சு விழுந்துருது. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த சுற்று வட்டத்தில் மக்கள் யாருமே வந்து இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த ஏரியா பக்கம் யாருமே போகல. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம ரூலிங்க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து தனிமைப்படுத்தி வச்சிடறாங்க, அது யாருமே அங்கே போகக்கூடாது, அது வந்து ரொம்ப அங்கே யாரும் போகக்கூடாது, இந்த வந்து பேரானாமல் ஆக்டிவிஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் காலங்கள்லாம் மாறுது. இந்த லாஸ்ட் ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா போகலாம், எப்படின்னா காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே சாயங்காலம் வந்து இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி. இப்போ எப்படி நம்ம சந்திரமுகி படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டான சவுண்டு கேட்குறதா இருக்கட்டும், அந்த சவுண்டு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட அழுகு சத்து கேட்டுகிட்டே இருக்குது, அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்படிலாம் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து போகலாம், ஆனால் வந்து நீங்கள் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கேட்குறக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரியாக இருந்தாலும் அங்கே போய் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் ஏற்படுது. நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும், ஒரு பெரிய காரியம், ஒரு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே போனால் ஒரு சோகமான ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஏற்படும். அந்த மாதிரி அந்த பாக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே போன எல்லாருக்குமே ஒரு பர்சனலாக எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நடக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து இங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இந்த பேயாக இருக்கட்டும் சாமி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறக்காக அடுத்த 2-3 டைம் போகிறாங்க. சில பேர் வந்து ஐயோ சாமி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற இடமும் பார்த்தீங்கன்னா அதே ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர் பார்த்தீங்கன்னா குல்தாரா வில்லேஜ். இந்த குல்தாரா வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடம். இன்றைக்கி வந்து அது வந்து யாருமே அங்கே வாழ்றது கிடையாது, ஏற்கனவே யாராவது வாழ்ந்துருந்த அந்த பழைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணால் செஞ்ச வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த கார வீடு பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் இருக்கும், அதுக்கு மேலே ஓட்டை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பேலன்ஸாக இருக்குது, பட் ஆனால் அந்த இடத்துல யாருமே வாழ்றது கிடையாது. இதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னா அங்கே வந்து இந்த பள்ளிவால் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து அங்கே வாழ்ந்திருக்காங்க. பிராமின்னு சொல்லும்போது தெரியும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த பீப்புள்ஸ் வாழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிராமம் வந்து சுற்றி இருந்திருக்கு. இதெல்லாம் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு பஞ்சாப் ரூலர் தான் வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காரு. ஓ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள மேலே வந்து ரொம்பவே அவருக்கு வந்து இந்த ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ யார் பொண்ணு எவரெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தூக்கிட்டு வந்துருவார். சில பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வச்சுக்கிறது, சில பொண்ணுங்களை வந்து அந்த புறத்தில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்பவே வந்து சுத்தபத்தமாக இருப்பாங்க, ரொம்பவே வந்து எல்லா விஷயத்தையும் சென்சிட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கல. அவர் தூக்கிட்டு போன பொண்ணு அந்த ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அதுக்குள்ள பிரச்சனையே வருது. அந்த பொண்ணு யாருனா அந்த கிராமத்தில் ஒரு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய தலைமையோட பொண்ணாக இருக்காங்க, ஒரு பிரசிடென்ட்னு வச்சுங்களேன், அந்த பிரசிடென்ட்டோட பொண்ணாக தான் இருக்காங்க. அவங்களையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ மற்ற மக்களுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காமல் இருக்கும்ல. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து வாழ்றதுக்கான எந்த சூடுமே இல்லை. திடீர்னு வந்து ஒரு 18 கிராமம் வந்து காணாமல் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது இப்போ நம்ம அத்திப்பட்டி வந்து எப்படி வந்து நம்ம சிட்டிசன் படத்தை வந்து காணாமல் போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போச்சு. இதை எப்போ வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வாழ்ந்ததாக வந்து சூடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து 250 வருஷமாக எந்த சூடுகளுமே கிடையாது. அவங்க கடைசி எங்கே போனாங்க அப்படிங்கிறக்கான எந்த சூடுகளுமே கிடையாது. ஸோ இதனால் என்ன நம்பப்படுதுன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலர் வந்து கொண்டுட்டதாகவும், அந்த பொண்ணை வந்து கொடுக்கல அப்படிங்கிறக்காக வந்து கொண்டுட்டதாகவும், அந்த மக்கள்லாம் வந்து இறக்கிற முடியும் வந்து சாபம் விட்டதாகவும். என்ன சாபம்னா அந்த இடம் வாழ்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த செட் ஆஃப் பீப்புளும் வந்து அங்கே ரூல் பண்ணவே முடியாது. வெளியிலிருந்து இப்போ அது ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து கூட வந்து யாருமே அங்கே ரூல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதையே நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம், பட் எனக்கு தெரியல. நான் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி சொல்கிறாங்களா, இந்த பேய் இருக்காலேன்னு செக் பண்ணுறக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சுற்றிட்டு இருப்பாங்களா. ஸோ இவங்கெல்லாம் போன வரைக்கும் என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுறதாகும், குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் பார்த்தா எப்படி பார்ப்போம், ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலமரத்து கடையில் யாராவது பிரச்சனை நடந்திருந்தா அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த ஊர் தலைவர் வந்திருப்பார், அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் இருப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு, நம்ம யாரையும் விஷுவலாக பார்க்க முடியல, பட் ஆனால் அங்கே வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் மட்டும், நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, வெளியிலிருந்து வந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட இடமாகவும் அங்கே யாருமே போகக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க, பட் இன்றைக்கி யாரும் வாழல. பட் இருந்தாலும் அந்த பக்கம் நீ நைட் டைம் வந்து யாரும் போக வேண்டாம், அந்த ஊருக்கு புதுசாக போகிறவங்க யாரும் வந்து கார் ட்ராவல் கூட பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் போனவங்களே பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஸ்க்ராச் போகிறதா இருக்கட்டும், அவங்களோட வந்து
முக்கியமான அந்த ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து காணாமல் போகிறத வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. பட் சுற்றி வட்டம் எங்கே பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாது. யாராவது இருந்தால் கூட அவங்க வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் யாருமே இல்லாத இடத்துல வந்து காணாமல் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த ரெண்டு இடமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் வந்து சொல்லப்படுது. அது வந்து ஒரு பெரிய கோட்டை, இது வந்து ஒரு சின்ன கிராமம், ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது கோட்டைக்குள்ளே நடந்தது, இது வந்து ஒரு ஊருக்கே நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற எல்லாருமே வந்து ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கேதர் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, நாங்கள் ஏன் இப்போ நடராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கலாம். பட் சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பைக் ரேஸ் வந்து ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சில பேருக்கு வந்து படத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவே சில பேர் செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த இடத்த பற்றி தெரியாமல் இருந்தால் அவங்க வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வந்து வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் ஒரு மிஸ்ட்ரி டாப்பிக் வந்து பேச போகிறேன். ஏன்னா அது பேச பேச எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எந்த இடத்துக்கும் போனதில்லை, பட் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து வருது. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, சியர்ஸ், டேக் கேர்.